ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மோட்டல் காமிக்ஸ். நான் தான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைடர்மேனோட அல்டிமேட் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம ஸ்பைடர்மேன் டீமில் ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து நம்ம லூக்கேஜ் இருப்பார். ஸோ அந்த லூக்கேஜோட ஆரிஜின்ஸ் பவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லூக்கேஜ் ஃபஸ்ட்டாக ஹீரோ ஆஃப் ஐயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு கருப்பினத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. நம்ம லூக்கேஜோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கேரல் லூக்கஸ்னு அழைக்கப்படுறாரு. இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் கேரளம்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் பிறக்கிறாரு. இவரோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எஸ்தர் அண்ட் ஜேம்ஸ் லூக்கஸ்னு அழைக்கப்படுறாங்க. இவர் அப்பா வந்து முன்னாள் என்ஒய்பிடி ரிட்டையர்டு டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு கேரல் லூக்கஸ். இவர் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரீட் அத்லெட்டிக்ஸ்னு சொல்லப்படுது. இவரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 28.7 மைல்ஸ் பவர், நம்ம உசேன் போல்ட் அளவுக்கு ஈக்கலாக ஓடுவார்னு சொல்லப்படுது. கேரல் லூக்கஸோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா வில் ஸ்டைக்கர் அண்டு ரிவனா கானர்ஸ். நம்ம ரிவனா கானர்ஸ் வந்து நம்ம லூக்கேஜோட லவ் இன்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க. ஒரு நாள் பாரில் வந்து நம்ம வில் ஸ்டைக்கர் கூட ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம லூக்கேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வில் ஸ்டைக்கர் சேவ் பண்ணுவார். ஸோ அது மூலமாக நம்ம ரிவனா கானர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம லூக்கேஜை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இதை பிடிக்காத நம்ம வில் ஸ்டைக்கர் வந்து நம்ம லூக்கேஜை வந்து போலீஸில் மாட்டி விட்டுருவார். அவர் எதுக்கான மாட்டுவார்னு பார்த்தீங்கன்னா காட்டன் மவுத் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஸ்டோனை வந்து நம்ம லூக்கஸ் திருடிட்டார்னு சொல்லி நம்ம வில் ஸ்டைக்கர் வந்து நம்ம லூக்கஸை மாட்டி விட்டுறாரு. ஸோ நம்ம லூக்கஸ் அரெஸ்ட் ஆகுது. கேரல் லூக்கஸ் வந்து சீட்கிட் பிரேசஸில் அடிக்கவும் படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே தான் வந்து நம்ம லூக்கேஜ் வந்து நோவா பெஸ்டினியை மீட்டும் பண்ணுறாரு. ஸோ நோவா பெஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெடிக்கலையும் சயின்ஸ்லேயும் வந்து ஒரு மேதாவி டாக்டர் நோவா பெஸ்டின் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஆள் எடுக்கும்போது நம்ம லூக்கஸ் வந்து வாலண்டியாகவே சேர்றாரு. அவர் எந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் சோல்ஜர் சீர ப்ராசஸில் சேர்றாரு. இந்த சீரம் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா சீரம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளோட செல்ஸை வந்து ரீஜெனரேஷன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் தான் நம்ம லூக்கஸ் வந்து கலந்துக்குவார். நம்ம கேரல் லூக்கஸ் வந்து இந்த கெமிக்கல் காம்பனண்ட்டில் வந்து கலக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் நோவா வந்து லெஃப்ட் ஆகுறது அந்த இடத்த விட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லூக்கஸோட ஹேட்டரான ஆல்பர்ட் பில் பாப் வந்து நம்ம லூக்கஸ் இருக்க மிஷினை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த மிஷினில் இந்த லூக்கஸ் வந்து கெமிக்கல் காம்பனோட கலந்தது மட்டும் இல்லாமல் அந்த மிஷின் வந்து ஓவர்லோட் ஆகுது. அந்த மிஷின் ஓவர்லோட் ஆகி வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம லூக்கஸ் சர்வேவும் ஆயிடுறாரு. ஸோ அது நம்ம கேரல் லூக்கஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் அபிலிட்டியும் கிடைக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேரல் லூக்கஸோட ஆர்ஜின்ஸ். லூக்கேஜோட பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்வால்மரபிலிட்டி, அதாவது பாதிப்பில்லா தன்மை. நம்ம லூக்கேஜோட முக்கியமான பவரே அதுதான். அதுதான் நம்ம லூக்கேஜுக்கு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தை தருது. நம்ம லூக்கேஜோட ஃப்ரெண்டான அயன் ஃபிஸ்ட் வந்து இப்போ லூக்கேஜோட சண்டை போடுறான்னு வச்சுக்கங்களேன், நம்ம லூக்கேஜுக்கு வந்து ஒரு டேமேஜும் ஏற்படாது. அவரோட ஸ்கின் வந்து பிரேக்கே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மார்வல் சூப்பர் ஹீரோவான அயன்மேன் வந்து தன்னோட வெப்பன்ஸ் மூலமாக அவரை அட்டாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ராக்கெட்டாக இருக்கட்டும் சரி, பாம்ஸாக இருக்கட்டும் சரி, கன்ஸாக இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம லூக்கேஜோட ஸ்கின்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம லூக்கேஜோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு அன்பிரேக்கபிள் ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. லூக்கேஜோட சூப்பர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம லூக்கேஜ் சின்ன வயசுலேயே ஒரு அத்லெட்டிக்காக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட இன்கிரெடிபிள் ஸ்டாமினா வந்து இவரை வந்து டயர்டே ஆக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேனி ரேண்ட் இருக்காருல்ல, அதாவது அயன் ஃபிஸ்ட், அவருக்கு வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் நம்ம அயன் ஃபிஸ்டால நம்ம பவர் மேனை தோக்கடிக்கவே முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் மேனோட செல்லுலர் ரீஜெனரேஷன் பவர் தான் நம்ம அயன் ஃபிஸ்டோட நம்ம லூக்கேஜை ஃபாஸ்டாக போக வைக்கிது. நம்ம லூக்கேஜோட முக்கியமான பவர்னா அது வந்து செல்லுலர் ரீஜெனரேஷன் தான். இந்த ஜெனரேஷன் பவர் வந்து அவருக்கு வந்து சூப்பர் அபிலிட்டியே கொடுக்குது. இப்போ நம்ம லூக்கேஜை ஒருத்தர் ஹேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கைஸ். வித்தின் செகண்டில் வந்து அவரோட காயம் வந்து ஆறிடும். அவருக்கு அந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு இருக்குது. லூக்கேஜோட ஸ்டாமினாவும் டியூரபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்து மார்வல் யூனிவர்ஸில் பார்த்த சூப்பர் ஹீரோவிட நம்ம லூக்கேஜுக்கு வந்து டூரபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து அவரோட டூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. அவரோட கூட வந்து நின்று வந்து சண்டை போடவே முடியாது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில். ஏன்னா வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் வந்து நம்ம லூக்கேஜ் வந்து எக்ஸ்பர்ட்.
அது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டான அயன் ஃபிஸ்ட் கிட்ட இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் கத்துக்கிட்டாரு. நம்ம லூகேஜுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் சோல்ஜர் சீரம் மூலமா தான் கிடைச்சிருக்கோம். அவருக்கு வந்து மார்வல் யூனிவர்ஸ்ல கிளாஸ் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ தன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 50 அட்லீஸ்ட் 50 சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அவரால் வெயிட்டை தூக்க முடியும் மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்வலில் டாப் 25 ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டருக்கு நம்ம லூகேஜுக்கு வந்து 19 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம லூகேஜ் வந்து இவ்வளோதான் தூக்கான்னு எந்த ஒரு காமிக் புக்கிலும் அக்யூரேட்டாக சொல்ல, அவங்க வந்து 50-10 மேலே தூக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம லூகேஜோட அஜிலிட்டியாக இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. நம்ம அயன் ஃபிஸ்டோட அவர் வந்து ஸ்லோவாக தான் இருப்பார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாடி தான், பாடி ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அவருக்கு வந்து அஜிலிட்டி ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. லூகேஜால் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லையும் சர்வே பண்ண முடியும். காரணம்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கின் தான். அவரோட ஸ்கின் வந்து எந்த ஒரு இடமா இருந்தாலும், ஹாட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லூகேஜோட ஆர்ஜின்ஸ் அண்ட் பவர்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். See you guys.